ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சொல்வன மேக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.16 சிக்ஸ்த் சம். டிரா த கிராஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 6 அண்ட் ஹென்ஸ் சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14 இஸ் ஈக்குவல் டு 0. கொடுத்துருக்கிற கிராஃப் வரைய வேண்டிய ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 6. அதோட டேபிள் நம்ம எழுதிக்கலாம். எக்ஸோட வேல்யூ மைனஸ் 2லேருந்து 7 வரைக்கும் எடுத்துக்கலாம். அடுத்தது அதுக்கான எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். இப்போ மைனஸ் 5x, எக்ஸை வந்து மைனஸ் 5 மல்டிப்பிள் பண்ணி அதோட வேல்யூ எழுதிக்கணும். அப்புறம் மைனஸ் 6, அப்புறம் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 6 இருக்கு இல்லையா, அது மூணுத்தையும் ஆட் பண்ணி ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ மைனஸ் 2 எடுத்தோன்னா அது ஸ்கொயர் பண்ணால் 4, மைனஸ் 5 இன்டு மைனஸ் 2 10, அப்புறம் மைனஸ் 6. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4+10 14, 14 மைனஸ் 6 8 வரும். அதே மாதிரி மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ண 1, மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 5 மைனஸ் 6, 1+5 6, 6 மைனஸ் 6 0. இப்போ இதெல்லாமே 0 கிடைக்கும். இப்போ மைனஸ் 6 மட்டும்தான் இருக்கும், அதை அப்படியே எழுதிக்கலாம். 1 ஸ்கொயர் பண்ண 1 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 5, மைனஸ் 6 ப்ளஸ் மைனஸ் 5 மைனஸ் 11, மைனஸ் 11 ப்ளஸ் 1 மைனஸ் 10. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4, மைனஸ் 5 இன்ட்டு 2 மைனஸ் 10, இப்போ மைனஸ் 6 மைனஸ் 10 மைனஸ் 16, மைனஸ் 16 ப்ளஸ் 4 மைனஸ் 12. 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 3 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 15, மைனஸ் 6 மைனஸ் 15 மைனஸ் 21, மைனஸ் 21 ப்ளஸ் 9 மைனஸ் 12. 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 4 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 20, மைனஸ் 20 மைனஸ் 6 மைனஸ் 26, மைனஸ் 26 ப்ளஸ் 10 மைனஸ் 10. 5 ஸ்கொயர் பண்ண 25, மைனஸ் 5 இன்ட்டு ப்ளஸ் 5 மைனஸ் 25 மைனஸ் 6, ப்ளஸ் 25 மைனஸ் 25 கேன்சல் ஆகிடும், இப்போ பாக்கி மைனஸ் 6 மட்டும் இருக்கும். 6 ஸ்கொயர் பண்ண 36, 6 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 30, மைனஸ் 30 மைனஸ் 6 மைனஸ் 36, மைனஸ் 36 ப்ளஸ் 36 0. 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 7 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 35, மைனஸ் 35 மைனஸ் 6 மைனஸ் 41, 49 மைனஸ் 41 ப்ளஸ் 8. நம்ம ப்ளாட் பண்ண வேண்டிய பாயிண்ட்லாம் என்னென்னா மைனஸ் 2, 8, மைனஸ் 1, 0, 0, -6, 1, -10, 2, -12, 3, -12, 4, -10, 5, -6, 6, 0, 7, 8. கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வரைக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட் மார்க் பண்ணி எக்ஸ் எக்ஸ் டேஷ் மார்க் பண்ணிக்கலாம். ஒய்ல 2, 2 இன்க்ரீஸ் பண்ணி மைனஸ் 2ல இருந்து 16 வரைக்கும் ஒய் ஒய் டேஷ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -2, 8, எக்ஸில் -2, ஒய்ல 8, -2, 8. அடுத்த பாயிண்ட் -1, 0, எக்ஸில் -1, ஒய்ல 0. அடுத்தது 0, -6, எக்ஸில் 0, ஒய்ல -6. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு 1, -10, எக்ஸ் ஆக்சஸில் 1, ஒய் ஆக்சஸில் -10. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு எக்ஸ் ஆக்சஸில் 2, ஒய் ஆக்சஸில் -12. அடுத்த பாயிண்ட்டு எக்ஸில் 3, ஒய்ல -12. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு எக்ஸில் 4, ஒய்ல -10. அடுத்த பாயிண்ட்டு எக்ஸில் 5, ஒய்ல -6, 6, 0, எக்ஸில் 6, ஒய்ல 0. லாஸ்ட் பாயிண்ட் 7, 8, எக்ஸில் 7, ஒய்ல 8. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சி அதுக்கு டேபிள் வரைஞ்சி எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சப்ட்ராக்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14 ஈக்குவல் டு 0 ஃப்ரம் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 6. நம்ம அந்த ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். எழுதிட்டால் இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், மைனஸ் 5x ப்ளஸ் 5x கேன்சல் ஆகிடும், மைனஸ் 6 ப்ளஸ் 14 18 கிடைக்கும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 8 இஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன். ஒய் இஸ் ஈக்குவல் டு 8ன்ற ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி வரைகிறதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 0 இல்லையா, ஸோ எக்ஸுக்கு வேல்யூ இல்லை, இதில் ஒய்யோட வேல்யூ மட்டும் 8. இப்போ ஒய்யோட வேல்யூ 8னா 8ல இருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனை வரைஞ்சிக்கணும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த பேரபோலாவில் -2, 8லையும் 7, 8லையும் இன்டர்செக்ட் ஆகுது. த லைன் இன்டர்செக்ட்ஸ் த பேரபோலா அட் -2, 8 அண்ட் 7, 8. தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, 7. இதான் இந்த சம்முடைய சொல்யூஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.